அனைவருக்கும் மாலை வணக்கம். திருச்சி கலைஞர்களுக்கு சங்கம் இன்னைக்கு டிராஃபிக் எஜுகேஷன் கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு, சாலையில் வந்து எப்படி போகணும், எப்படி பயணிக்கணும், நிறைய பேருக்கு நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு. ரெண்டு மூணு கண்டென்ட்ஸ் நான் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வு தான். இப்போ நம்ம நல்லபடி நடந்து போயிட்டு இருக்கோம் சாலையில். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வலது புறம் தான் போகணும்னு சொல்லுவாங்க, கிடையாது. கண்டிப்பாக ரைட் ஹேண்ட் சைடுலாம் எதிர்ப்புறம் நீங்கள் போனீங்கன்னா தான் ஆப்போசிட்டில் இருக்கிற வாகனம் தெரியும். அப்போ அது பாதிப்பு இல்லாமல் நம்ம ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாவது, மஞ்சள் கோடு போட்டிருக்க இடத்துலலாம் கண்டிப்பாக நீங்கள் ஓவர்டேக் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஒயிட் கோடு போட்டிருக்க இடத்துலையும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஒயிட் கோடு போட்டிருக்க கேப்பில் ஓவர்டேக் பண்ணலாம், அனுமதி உண்டு, அதுவும் டிராஃபிக் இல்லாத நேரத்துக்கு மட்டும்தான். நான்காவது, கண்டிப்பாக ஹெல்மெட் அணிங்க. ஹெல்மெட் இல்லாமல் போகக்கூடாது, கண்டிப்பாக ஹெல்மெட் அணிஞ்சு நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப உணவு. அதேமாதிரி இருச்சக்கர வாகனத்தை இரண்டு பேர் மட்டும்தான் பயணிக்கணும். ரொம்ப நன்மை, அது உங்கள் வீட்டுக்கும் நல்லது, சாலை குடும்பத்துக்கும் நல்லது. கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க, சீட் பெல்ட் போடாமல் போகாதுங்க. ஏன்னா ஒரு ஐபிஎஸ்ல போகும்போது எதிர்த்து சில வச்சுன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பல்லு ஓப்பன் பண்ணுறது இப்போ எல்லாருக்காரையும் இருக்கும். அதனால் சீட் பெல்ட் கண்டிப்பாக இரண்டு பேருமே போடுங்க, அதெல்லாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏழாவது கொஸ்டின்ஸ், இன்னும் இது ரொம்ப சிக்னல்ஸை கண்டிப்பாக மதிக்கணும், மதிக்காமல் போகவே போகணும். அதேமாதிரி சிக்னல்ஸ் முடியுதுன்னு சொல்லி அவசரமாக கிளாஸ் பண்ணாதீங்க. அதேமாதிரி மது ரொம்ப ரொம்ப குறிக்கக்கூடாது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியா நம்மளால் மற்றவங்களுக்கும் உயிர்படியாக மேல் இருந்தாலும் வராமல் பார்த்து நம்ம எவ்வளோ எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுமோ அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும். எனக்கு வந்து நான் திருச்சியிலேருந்து சதீஷ். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக பயங்கரமான சாலையில் விபத்துகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் மட்டும் விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் இது உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கணும். இது பள்ளி கல்லூரியிலேருந்தே வர வேண்டும். இருந்தாலும் இப்போ என்னோடய அனுபவத்துலேயும் என்னோடய ஓட்டுநர் பயிற்சி மூலிய அனுபவத்துலேயும் நான் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. செல்ஃபோன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரமாக இடதுபுறம் நாகா வண்டியை நிப்பாட்டி செல்ஃபோனை ஆன் செய்து ஹலோ சொல்லுங்கள். இல்லைன்னா மேலே எம்மதுரம் ஹலோ சொல்கிற மாதிரி இருக்கும். வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் கண்டிப்பாக போடுங்க, ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க, செல்ஃபோன் பேசவே பேசாதீங்க, ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள். சிக்னலை கண்டிப்பாக மதிங்க, சிக்னலை கண்டிப்பாக மதிக்காமல் இருக்காதிங்க. அந்த ஒன்று ரெண்டு மூணு வருதுன்னா நீங்கள் உடனே கிராஸ் பண்ணிடாதே பண்ணிடாதீங்க. சிக்னல் போட்டு க்ரீன் சிக்னல் வந்த பிறகு சாலையை கடக்க வேண்டும். அதேமாரி சாலையில் ஃபோனை கிராஸ் பண்ணிவிட்டு ஃபோன் பேசிவிட்டு கிராஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஜீப்ரா கிராசிங் கண்டிப்பாக பாருங்கள். எல்லோ கோடு எதுக்கு, ஒயிட் கோடு எதுக்கு கண்டிப்பாக கவனிங்க. சாலையில் போகும்போது சீட் பெல்ட் கண்டிப்பாக போடுங்க, ஹெல்மெட் கண்டிப்பாக அணியுங்க, கண்டிப்பாக மது மட்டும் யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க. இரண்டு சக்கரம் வாங்கினது இரண்டு பேரே மட்டும் பயணிக்க வேண்டும். காரில் நான்கு பேர் கண்டிப்பாக பயணிக்கணும், அதுக்கு மேலே பயணிக்காதீங்க. சீட் பெல்ட் கண்டிப்பாக போட வேண்டும். இதை நான் அன்பான வேண்டுகோள், விழிப்புணர்வு பெறுவோம், விபத்தை தடுப்போம், சாலை பாதுகாப்பே வாழ்க்கை பாதுகாப்பு. உங்கள் சதீஷ், சன் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தில்லை நகரிலிருந்து. நன்றி, மாலை வணக்கம்.